Hello friends, in this video, உங்க Vivo mobile இருக்கிற கேமராவுல இருக்கிற இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய யூஸ்ஃபுல்லான 20 கேமரா ஃபியூச்சர்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க Vivo mobile-ல கேமராவை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நைட் மோடை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நைட் மோட்ல உங்க ரெண்டு ஃபிங்கரையும் வச்சு ஜூம் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும். நெக்ஸ்ட் கேமராவோட ஸ்க்ரீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப் ரைட்ல இருக்கிற கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சில மொபைல்ல 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கேமரா ஸ்க்ரீனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1:1, 4:3, 6:9 ஃபுல் அப்படின்னு இருக்கு. இது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க கேமரா பட்டனை கிளிக் பண்ணினதுக்கு அப்புறமா எவ்வளவு செகண்ட் கழிச்சு போட்டோ எடுக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3, 5, 10 செகண்ட்ஸ். ஸோ இதை நீங்க உங்களுக்கு எப்ப நீங்க போட்டோ எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேமரா வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓடி போய் நீங்க நின்னதுக்கு அப்புறமா எடுக்கணும் அப்படின்னா அந்த 3, 5, 10 எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுங்கிறத நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேமிங் லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. உங்க கேமராவுக்குள்ள கிரிட் லைன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இது டிஸ்பிளே ஆகிறது மூலமா சென்டர் போர்ஷன், பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், சைட் போர்ஷன், நீங்க ஒரு குரூப்பா ஒரு போட்டோ எடுக்கும் பொழுது போட்டோல தெரியற பர்சன் பாக்ஸுக்குள்ள கரெக்டாக கவர் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா போட்டோ எடுத்துக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் இது. நெக்ஸ்ட் லெவல கிளிக் பண்ணீங்கன்னா கேமரா சென்டர்ல ஒரு லைன் டிஸ்பிளே ஆகும். இது எதுக்குன்னா உங்க மொபைல் சென்டர்ல ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்கா இல்லை உங்கள் மொபைல் சாய்வாக இருக்கா அப்படிங்கிறது இது காமிக்கும். இப்போ ஸ்ட்ரைட் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக காமிக்கும், சாய்வாக இருக்குன்னா அந்த லைன் சாய்வாக இருக்குதுங்கிறத காமிக்கும். இதை பேஸ் பண்ணி உங்கள் மொபைலில் ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மாடல் நேம், டேட் அண்ட் டைம் அண்ட் கஸ்டமைஸ்னு 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் மாடல் நேமை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் இந்த மொபைலோட மாடல் நேம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். மாடல் நேமும் டேட் அண்ட் டைம் ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மொபைலோட மாடல் நேமும் டிஸ்பிளே ஆகும், எந்த டைமில் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற டேட் அண்ட் டைமும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு எந்த நேமில் டிஸ்பிளே ஆகணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஸ்வின் பரிதி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் எடுக்கிற ஃபோட்டோவில் எல்லாமே வாட்டர் மார்க்காக அஸ்வின் பரிதிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த நைட் மோட்லேயே ரைட்டில் ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த நைட் மோட் கலர் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே மேலே இருக்கிற லைன்ஸில் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் ஆஃப் நைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட்னா ஆப்ஜெக்டை கிளியராகவும் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆப்ஜெக்டை பிளர்ராகவும் வச்சுக்கிறது தான் போர்ட்ரேட் மோட். இந்த போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஆப்ஜெக்டை ஜூம் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட்னா நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இதுலேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் மோட். இந்த ஹெச்டிஆர் மோட்லேயே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை ஹெச்டிஆர் மோட் உங்களுக்கு வேண்டாம்னா ஹெச்டிஆரை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அது ஆஃப் ஆயிரும். சரி, ஹெச்டிஆர்னா என்னென்னா ஹை டைனமிக் ரேஞ்ச் தான் ஹெச்டிஆர். அதாவது ஹெச்டிஆர் மோட்ல நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா 3 போட்டோஸ் கண்டினியூவா எடுக்கும். அதாவது ஹை பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸோட ஒரு போட்டோவும், மீடியம் பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸோட போட்டோவும், லோ பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸோட போட்டோவும் எடுத்து அந்த 3 ஒரு போட்டோவாக உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும். ஸோ இப்படி ஒரு போட்டோவை இந்த 3 எடுத்து ஒரு போட்டோவாக உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும் பொழுது ஸோ ஃபைனலாக வர அந்த போட்டோ ரொம்ப பர்ஃபெக்டான பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் கிளாரிட்டியோட டிஸ்பிளே ஆகும். அதனால நீங்கள் ஹெச்டிஆர் மோட்லேயே ஆனில் வச்சுக்கலாம். இதுலேயே டாப் ரைட்டில் இருக்கிற கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம நைட் மோடில் பார்த்த சேம் ஃபியூச்சர்ஸ் இதுலேயும் டிஸ்பிளே ஆகும். அதில் எப்படி எனேபிள் பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கங்க. நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல் அண்ட் ஃபில்டர்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற பியூட்டி மோடை கிளிக் பண்ணி நீங்கள் செல்ஃபி எடுக்கும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவான குறைகளை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின்னோட டோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் ஆக்கிக்கலாம், உங்கள் ஃபேஸை ஒல்லி ஆக்கிக்கலாம், ஐஸை பெருசு பண்ணிக்கலாம், மூக்கை சின்னது பண்ணிக்கலாம். ஸோ எது எது அட்ராக்டிவாக இல்லாமல்
இல்லாம இருக்கோ உங்க ஃபேஸ்ல, அதை வந்து அட்ராக்டிவான பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணி அட்ராக்டிவா போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த பியூட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற போஸ்டரை கிளிக் பண்ணி இந்த போஸ்டர்ல கொடுத்திருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ் கொடுத்து ஆக்சன்ஸை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ஆப்ஜெக்ட் லைட்டா பிளர்ல இருக்கணுமா இல்ல ஃபுல்லா பிளர்ல இருக்கணுமான்னு இந்த பூவர் டு ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோ மோட், இந்த ஃபோட்டோ மோடில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. டாப்பில் லென்ஸை ஓப்பன் பண்ணி கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா இல்லை எப்பவுமே ஆனில் இருக்கணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். HDR மோடு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா மார்க் பண்ணிக்கலாம். மேக்ரோ மோடை ஆன் பண்ணி க்ளோஸ்அப்பான இமேஜஸை கிளாரிட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்ல இருக்கிற கியர் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா நம்ம பார்த்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கும். எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட்ஸ் மோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணீங்கன்னா கலர்ஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்கிரீன்ல டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பிரைட்னஸை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற எஃபெக்ட்ஸோட ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஃபில்டரை சூஸ் பண்ணி ஃபில்டரையும் லைட் எஃபெக்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. டாப் லெஃப்டில் இருக்கிற ஃப்ளாஷை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மொபைலை ஹேண்டில் பண்ணுறப்போ மொபைல் ஷேக் ஆகிறத குறைக்கணும் அப்படின்னா கேமரா ஷேக்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேமரா ஷேக் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மொபைலை ஷேக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு எந்த குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. 1080 பிக்சல்ஸும் 30 FPS கரெக்டான ஃபார்மெட்டு தான், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃப்ரேம் லைன்ஸும் அண்ட் லெவல் தான் இருக்குது, தேவையினா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பியூட்டி மோடில் ஒரு சில ஃபியூ ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மோர்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. 50 MP இந்த மொபைல் கேமராவோட குவாலிட்டி என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பெனரோமா ஷாட், ஸோ இதை கிளிக் பண்ணி கேமராவில் கவர் ஆகாத லாங் அண்ட் லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்க முடியும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் லைவ் போட்டோவை கிளிக் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. எடுத்த போட்டோவில் லைவ் போட்டோன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த போட்டோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைவாக நீங்கள் ஒரு ஜிஃப் எஃபெக்டில் நீங்கள் எடுக்கிறப்ப என்ன பொசிஷனில் எடுத்தீங்களோ அதை வந்து கிளியராக ஷோ ஆகும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்லோமோவை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய வீடியோவை ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு டைம் லேப்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் டபுள் எக்ஸ்போசரை செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் மேலே இன்னொரு இமேஜை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் ஒரு இமேஜை உங்கள் கேலரியிலேருந்து உங்களுடைய ஸ்டில்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் கேமராவில் டாப் ரைட்டில் இருக்கிற கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறது சட்டர் சவுண்ட். ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கும் பொழுது வரக்கூடிய சவுண்டு இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சட்டர் சவுண்டை ஆஃப் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோ எடுக்கிறப்ப சவுண்டு வராது. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன், நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு தனியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன், எடுத்து முடிச்சுட்டு நேராக போய் இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை பார்க்குறேன். ஸோ எந்த பிளேஸ்லேருந்து எடுத்துருக்கு அப்படிங்கிறது கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ப்ரைவசிக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு கேர்ள்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி எடுக்கிறப்போ, ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு பர்சன் அந்த
ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணும்பொழுது அந்த ஃபோட்டோ எடுத்த இடம் எங்கேங்கிறது ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு சில விஷயங்களில் டேஞ்சராக இருக்கும். அதனால் லொக்கேஷனை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுங்க. பட் சில இடத்துல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிருக்கீங்க, அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு ஆஃப்டர் தட் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்போ அவங்க கிளிக் பண்ணால் எந்த இடத்துலேருந்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ தட் இது ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன் ஆன் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிரர்டு செல்ஃபி. ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, அதில் ஒரு லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் செல்ஃபி எடுக்கும் பொழுது அந்த டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தலையில் வரும், அதாவது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிரர்டு செல்ஃபி ஆனில் இருந்ததுன்னா கண்ணாடியில் பார்க்குற மாதிரி கிளியராக விழுகாது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது மிரர்டு செல்ஃபியாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் செல்ஃபி எடுங்க. நீங்கள் டிஷர்ட்டில் போட்டிருக்க லெட்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நார்மலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அதுவே உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கீப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கேமரா மோட், ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், ப்ரோ மோட் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபோன் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகணுமா இல்லை எஸ்டி கார்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எஸ்டி கார்டில் ஸ்டோர் ஆகணுமா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டேட் அண்ட் டைமு, மாடலோட நேமு கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுடைய நேமு மென்ஷன் பண்ணோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே அப்ளை ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்தது அதுக்கு கீழே சட்டர். நெக்ஸ்ட் சட்டரை கிளிக் பண்ணோம்னா, ஸோ அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, டச்சு, வாய்ஸு, பாம். அதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜஸ்ட்டு அந்த கேமராவில் டச் பண்ணோம்னாவே ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வாய்ஸில், வாய்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு சீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே ஃபோட்டோ எடுத்துரும். நீங்கள் லாங்கில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜஸ்ட்டு கையை மேலே உயர்த்தி காமிச்சாவே போதும், அதை பேஸ் பண்ணி அது ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 எனேபிள் இருந்ததுன்னா இந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சீஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.